சொத்து வரி மற்றும் அனைத்து விலைவாசி உயர்வை கண்டித்து திருச்சியில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சொத்து வரி மற்றும் அனைத்து விலைவாசி உயர்வை கண்டித்து கழக உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் இளங்கோவன் தலைமையில் திருச்சி ஜங்ஷன் வழிவீடு முருகன் கோவில் அருகே தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் மண் அடுப்புகளுடன் தேமுதிக நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மக்களை வஞ்சிக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய AR இளங்கோவன் தேர்தல் வாக்குறுதியில் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என கூறி ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரியை உயர்த்தியது ஏன் என திமுகவுக்கு கேள்வி எழுப்பினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் உள்ள அனைத்து சுங்க சாவடிகளையும் மூட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இன்னைக்கு ஒவ்வொரு விலைவாசியும் கடுமையாக மறைமுகமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா அரசாங்கம் எடுக்கவில்லை. நகராட்சியில் சொத்து வரியை உயர்த்திருக்கிறது, பேரூராட்சியில் சொத்து வரியை உயர்த்திருக்கிறார்கள். அப்போது இந்த சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என்று தேர்தலுக்கு முன்பாக சொல்லிய திமுக, நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்று சொத்து வரியை உயர்த்தி நம்முடைய தலையில கை வச்சிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் TV கணேஷ், தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன், வடக்கு மாவட்ட செயலாளர் குமார், மாநில தொண்டரணி துணை செயலாளர் சாகுல் ஹமீத், மாநில மாற்றுத்திறனாளிகள் அணி துணை செயலாளர் வாஞ்சி குமார்வேல், மாநில தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் கோ தங்கமணி, மாநில அமைப்பு சாரா தொழிற்சங்க தலைவர் திருப்பதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.